experience the joy with the Chennai Silks. Merry Christmas and Happy New Year. Let the celebrations begin. இங்கே ஒவ்வொருத்தவங்களும் வந்து இது மாதிரி நிறையா மரங்கள் வளர்த்து ஜனங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஊரில் உள்ள எல்லாருமே வந்து நீங்கள் நிறையா மரங்கள் வளர்க்கணும், ஊர் செழிப்பாக இருக்கணும், மழை நீர் வரணும். கிட்டத்தட்ட 150,000 மரக்கன்றுகள் வச்சுருக்கோம். மரங்கள் நிறையா வளர்றதுனால வந்து மழை நீர் நிறையா வருது. அதனால் நிறையா மரங்களை வளர்க்கணுங்கிறது ஆசை. ஊரில் உள்ள எல்லாருமே வந்து நீங்கள் நிறையா மரங்கள் வளர்க்கணும். மனுஷன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாங்க இவரு. மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிற பாண்டூர் நீடூர் கிராமத்துல குறுங்காடுகளை வளர்த்து இப்போ மழை காடுகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இயற்கைய பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம வெளிநாட்டு பழவகை மரங்களை சாகுபடி செஞ்சு ஒரு விவசாயி அசத்தியிருக்காரு. புவி வெப்பமாவதை தடுக்கிறதுக்கு என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவேன், மரங்களை வளர்ப்பேன் அப்படின்னு விவசாயி சலாஹுதீன் வந்து ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணிருக்காரு. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் மஜித் காலனியை சேர்ந்தவர் சலாஹுதீன்ங்க. இவர் வந்து பேங்காக்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு. அண்ட் சைட் பை சைட் விவசாயம் மேலயும் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதனால நீடூர் மற்றும் பாண்டூர் கிராமங்கள்ல கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி படிப்படியா நிலங்களை வாங்கி அதுல நெல் விவசாயம் செய்யறத விரும்பாம ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் மரம் பழ வகைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. சோ இதுல 65 ஏக்கர் நிலத்தை வாங்கி மேடான பகுதியில மர வகைகளும் பள்ளத்துல தண்ணீர் தேக்கி மீன் வளர்ப்பு பணியையும் வந்து தொடங்கி வச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம தேக்கு, மா, பலா, வாழை, தென்னை, பனை, சீதாமரம், முந்திரி மரம், பாதாம் மரம், இது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து மங்குஸ்தான், ஜம்ப்ரூட்டான், ரம்ப்ரூட்டான், பெர்ரிஸ், மகாகனி, செம்மரம், சந்தன மரம், கொடுக்காப்புள்ளி, சாத்துக்குடி, அத்தி, ஆரஞ்சு, கோகோ சாக்லேட் அண்ட் இந்த மாதிரி பல்வேறு வகையான மரக்கன்றுகள் அண்ட் 500க்கும் மேற்பட்ட மரம் பழ வகை மரங்களை செடிகளா வாங்கி வந்து முற்றிலுமா இயற்கை உரங்களை பயன்படுத்தி சாகுபடி செஞ்சுட்டும் வராரு. அதிக ஆக்சிஜன் தர கூடிய உள்நாட்டு மரமும் வெளிநாட்டு மரக்கன்றுகளும் மொத்தம் 1.5 லட்சம் மரக்கன்றுகளை வளர்த்துட்டு வராரு. இத பத்தி அவரு சொல்லும் போது, பொதுமக்கள் மரங்களை அதிக அளவுல வளர்த்து இயற்கையை போற்றி பாதுகாத்தாதான் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாமலும் பூமி வெப்பமாவதை தடுப்பதற்கு மரங்களை வந்து வளர்க்கணும் அப்படின்னும் அத மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். சோ அந்த நோக்கத்தோட தான் இந்த மழை காடுகளை வளர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பிஹைண்ட் ஒட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. என் பேரு சலாவுடீன். நமக்கு வந்து நீடூர், இங்கே நீடூர் பக்கத்தில் பாண்டூர்னு ஒரு கிராமம் இருக்கு. ரெண்டுலேயும் சேர்த்து ஒரு 65 ஏக்கரில் வந்து இடங்கள் ஏற்கனவே வந்து வயல் வந்து ஒன்றும் விவசாயம் பண்ணாமல் சும்மா இருந்தது அந்த வயல்லாம். அதில் வந்து ஒரு தேக்கு, மகாகனி, சந்தனம், ரோஸ் வுட்டு, மலை வேம்பு, இதை மாதிரி பயிர்களை வந்து பயிரிட்டுருக்கோம். எல்லாமே நல்லா வந்துட்டுருக்குது. எல்லாம் இந்த இதனால் வந்து நம்ம இந்த ஏரியாவில் வந்து அடிக்கடி மழை, மற்ற இடத்துல மழை பெய்கிறத விட நம்ம இந்த 2 கிராமத்துலேயும் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எப்போ. அதே மாதிரி வெப்பமும் வந்து வெயில் நாளில் வந்து மற்ற இடத்துல இருக்கிறத விட ஒரு 1 டிகிரி 1.5 டிகிரி இங்கே கொஞ்சம் குறைச்சலாகவே தான் வெயில் இருக்கும், குளிர்மையாக இருக்கும். இது நம்ம வந்து பசுமையாக எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கணும், ஜனங்களுக்கு நல்லா ஆக்சிஜன் கிடைக்கணும். அந்த வெளிநாட்டில் நம்மலாம் பார்க்குறோம் இது மாதிரி ஆக்சிஜனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதனால் நிறையா மரங்களை வளர்க்கணுங்கிறது ஆசை. இன்னமும் நிறையா மரங்களை வளர்க்கணுங்கிறது தான் நமக்கு ஆசையாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மரங்கள் வளர்த்துருக்கோம். இது வந்து செலவு பின்னாடி ஃபியூச்சரில் ஒரு 25-30 வருஷம் கழித்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அது அதை விட நம்ம இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு குளிர்மையாக இருக்குது, பசுமையாக இருக்குது, பார்க்க சந்தோஷமாக இருக்குது மரங்களோட வந்து பார்க்கும்போது. அதனால தான் நிறையா வளர்த்துட்ருக்குறோம். மனசுக்கு தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாலே ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதுலேயும் பல மாதிரியான மழையும் இப்போ அடிக்கடி மழை பெய்யறதுக்கு இது மாதிரி நிறையா மரம் வளர்க்கறதுனால வந்து மழை பெய்யுது. இப்போ நம்ம கூட வந்து
இப்போ இங்கே சொல்லியிருக்கோம், எங்கே பார்த்தாலும் போர்டு வச்சு ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம், மழை நீர் பெறுவோம் அப்படின்ட்டு இந்த பெரிய பெரிய சைன் போர்டு வச்சுருக்கோம் நம்ம தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும். அதாவது ஜனங்களுக்கு வந்து அவங்களும் பார்த்து அது மாதிரி மரம் வளர்க்குன்னு ஊரில் எங்கே பார்த்தா நிறையா மரங்கள் வளர்த்து நல்லா எல்லாருமே பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பெரிய பெரிய போர்டெல்லாம் வச்சுருக்கோம் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி. நல்ல ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு பசுமையா இருக்கிறத பார்த்து. Experience the joy with the Chennai Silks. Merry Christmas and Happy New Year. Let the celebrations begin.